திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார். மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் தொகுதி அவர் போட்டியிட்டிருந்தார். தற்போது அங்கு மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜக வேட்பாளர் சுவேண்டுவை விட 1200 வாக்குகள் அதிகம் பெற்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தற்போதைய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் என்ன வாக்குறுதிகள் சொன்னதை பேசினார், மதுக்கு அவரே சொன்னார், அதாவது உண்மை பேசுறவங்க வந்து கடவுளுக்கு சமம். அந்த மாதிரி நம்ம ஜவஹர்லி கூட படிப்படியாக நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கடைங்களை மூடுவோம் அப்படின்னாரு. மூடிங்களா? இன்னும் அதிகமாக முந்தா நாள் 292 கோடி ரூபாய் இழுத்துருக்குங்க. நீங்கள் அதைத்தான் பண்ணிடுறீங்களே தவிர நீங்கள் கடைங்களை என்ன மூடுனீங்க, எலைட் பார் திறந்து வச்சுக்கிங்க. அதான் இதுதான் அவங்க பண்ணாங்க. அது மக்களுக்கு மிக தெரியாது. நிச்சயமாக இந்த மதுவிலக்கு சம்பந்தமாக கொள்கையை தலைவர் அவர்கள் வெளியிடுவார்கள். அதுல எந்தங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. நீட் தேர்வை பத்தி பேசினார். நீட் தேர்வை பற்றி அவங்க வந்து பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டாடுறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரித்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறிப்பச்சு. அது என்னாச்சுன்னே தெரியல. இன்னும் ஒரு ஆஃபீஸர் லெட்டர் வாங்கிட்டாரான், பாராளுமன்றத்துலேருந்து வந்துச்சு, இது மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. அது எனக்கு தெரியாது. நாங்கள் உடனே இது சம்மந்தமாக வேறு மசோதாவை தாக்கல் செய்து கொண்டாடுவோம். நாங்கள் கொண்டாடவே இல்லை. கடைசி வரையான்னு கேட்டால், இவங்களோட தோல்விக்கு முக்கியமான காரணமே மேலே இருக்கிற பாஸ் சொன்னால் தான் இவங்க வந்து திரும்பியே பார்க்க முடியும். பட்டன் போகிறதா இருந்தால் கூட அவர் சொன்னால் தான், ஏதோ கேரிஸ்மேட்டிக் லீடர் சொன்னார்ல, அதுதான் சொன்னேன். இந்த மாறுபாடு ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டு. இவர் கை கும்பிட்டே வளர்ந்தவர், அவரை போய் ஒப்பிட்டுறதுனால மக்கள் நிராகரிக்கிறாங்க. எப்பவுமே திமுகவுக்கு வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, எதிர்கட்சியானதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய உரிமைகள்லாம் விட்டு கொடுத்து, காவேரியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்து எதிர்கட்சியான அவர்களுக்கு அதுக்கு எதிராக நிலைப்பாடு எடுப்பாங்க. யாரு நீங்க வந்து 46 பேர் வந்தாங்க சந்தோஷப்பட்டு இருக்கீங்களா? ஒரு நீட் தேர்வை பறித்து 2 லட்சத்துக்கு மேல படிக்கணும். இந்திய மருத்துவ கவுன்சில் முதன் முதல்ல நீட் கொண்டு வந்த போது அதனை ஆதரித்தது காங்கிரஸ் திமுக. அதற்கு பிறகு நீங்க வேற நிலைப்பாடு பொய் சொல்லாதீங்க சார். நான் சொல்றேன், இந்த நீட் நான் சொல்றேன் நீட் தேர்வை எதிர்த்து திமுக அந்த சமயம் உச்ச நீதிமன்றம் போட்ட வழக்குல நீட் தேர்வு செல்லாதுன்னு சொன்னது உச்ச நீதிமன்றம். இவங்க பாஸ் வந்தார்ல 2014, அந்த பாஸ் கொண்டு வந்ததுதான் நீட் தேர்வு சட்டம். 2017 வலிமை அந்த திராணி மத்திய அரசுக்கு பயப்படாத தன்மை திராவிட முன்னேற்றத்துக்கு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என் உயிரின் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே,
என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக, என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் அன்பார்ந்த தமிழக மக்களே, இது மக்கள் தீர்ப்பு 2021 விவாதத்தில் அடுத்தபடியாக மக்கள் இனிமயம் கட்சியின் திரு குமரவேல் அவர்கள் இடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். தொடர்ச்சியாக அதிமுகவும் திமுகவும் பரஸ்பரம் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையே களத்தில் முன்வைத்து இதற்கெல்லாம் மாற்றாகத்தான் நாங்கள் அணியாக திரண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் மக்கள் நீதி மையம் களத்தை கண்டது. இந்த தேர்தல் முடிவுகள் மெல்ல மெல்ல வந்திருக்கக்கூடிய நிலையில நீங்க பார்க்கக்கூடிய உங்களுடைய இன்டர்னல் அனாலிசிஸ் என்ன? இல்லை, முதல்ல மக்கள் தீர்ப்பு வழியா வந்து இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் நீதி மையம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த தேர்தல் முதல் தேர்தல் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் வந்து தோல்விக்கான தேர்தல், ரெண்டாவது தேர்தல் வந்து யாரை வந்து தோக்கடிக்கிறோம் அப்படின்றதுக்கான தேர்தல், மூணாவது தேர்தல் தான் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு தேர்தலை முடிச்சிருக்கிறோம். இந்த தேர்தலில் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் வந்து அவர் வந்து எம்எல்ஏவாகி அவருடைய குரல் வந்து சட்டசபையில் ஒலிக்கணும் அப்படின்றது தான் ஒரே குறிக்கோளாக வந்து எங்கள் கட்சி எல்லா ரிசோர்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணி கோவை தெற்கில் இப்போ வந்து அவர் வெற்றி வேட்பாளராக அவர் வந்து ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அந்த லெவலுக்கு வந்து வந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஏன்னா ரெண்டு விதமாக அவங்க வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து என்ன, ஒன்று கட்சியை வளர்த்து அதுக்கப்புறம் வந்து கட்டமைப்பெல்லாம் ரெடி பண்ணி மேலே போகலாம்.